வணக்கம் நேர்களே, இது உங்கள் அறிவும் ஆரோக்கியம் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியோட முதல் பகுதி மூலிகை மகத்துவம்ல இன்றைக்கு எந்த மூலிகை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறத வைத்தியர் திரு ராஜசேகரன் ஐயா அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்றைக்கு எந்த மூலிகையை பத்தி பார்க்க போறோம் ஐயா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை நாய் வேலை. நாம் அன்றாடம் வசிக்கின்ற பகுதியிலேயே நம்மை சுற்றி எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய ஒரு சிறந்த தாவர வகையை சேர்ந்தது. இது ஒரு வெப்பத்தன்மையுடைய மூலிகையாகும். இதனுடைய சுவை கார்ப்பு சுவை. இதனுடைய மருத்துவ பயன்கள் என்று பார்த்தால் இது வியர்வை பெருக்கி நம்மளுடைய பூச்சிக்கொல்லி, அதாவது வயிற்றில் ஏற்படக்கூடிய பூச்சிகளை அழிக்கக்கூடிய தன்மையுடையது. நுண் கிருமிகளை அழிக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த சிறந்த மூலிகையாகும். வயிற்றில் ஏற்படக்கூடிய பொருமல், அஜீரண கோளாறு போன்ற நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது. நம்மளுடைய உடலில் வரக்கூடிய முப்பிணிகள், அதாவது வாதம், பித்தம், கபம் என்று சொல்லக்கூடிய அந்த முப்பிணிகளையும் போக்கி நம்மளுடைய நாடிகளை அனைத்தையும் சமப்படுத்தி நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய அந்த இரத்த சம்பந்தப்பட்ட நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்த ஒரு சிறந்த மூலிகையாகும். மேலும் பார்த்தீங்கன்னாக்கா வலிப்பு நோய், அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு வலிப்பு வந்துடும். நல்லா இருந்துகிட்டு இருக்கும் அந்த குழந்தை, எங்கேயாவது விழுந்து நரம்பில் பிசகக்கூடாத இடத்துல நரம்பு பிசகிட்டு அந்த குழந்தைங்களுக்கு வலிப்பு வந்துடும். அந்த மாதிரியான வலிப்பு நோய் சம்பந்தப்பட்ட நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, இந்த நாய் வேலை மூலிகையினுடைய முக்கிய பங்கு காதுகளில், அதாவது நம்மளுடைய உடலில் இருக்க எல்லா உறுப்புகளையும் சரி பண்ணுறதுக்கு நிறைய மூலிகைகள் இருக்குது. ஆனால் அந்த காதில் வரக்கூடிய நோய்களை குணப்படுத்துறதுக்கு மட்டும் ஒரு சில மூலிகைகள் தான் இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம்னாக்கா இந்த காது சம்பந்தப்பட்ட நோய், அதாவது சீழ்வடிதல், காது வலி, காதிலிருந்து இந்த நீர் வடிதல் போன்ற நோய்களுக்கு, சில பேருக்கு இந்த காதுகளில் ஏதாவது குருமி மாதிரி போய் அடைச்சிக்கும், அடைச்சிக்கிட்டு ரொம்ப காதே கேட்காது, ஆனால் காது கோளாறுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கோளாறு உள்ளவர்களுக்கு இந்த நாய் வேலை மூலிகையை வெந்நீர் விட்டு கசக்கி அதை நன்றாக பிழிந்து அந்த சார் எடுத்து காதுகளில் ஒரு 2-3 சொட்டு அளவிற்கு ஒரு 4 தினங்களுக்கு விட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அந்த காது சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் குணமாயிடும். அதே போல் சமையலுடன் சேர்த்து சமைச்சு சாப்பிட்லாம். அது பருப்பு, வேறு பல கீரைகளுடன், வேறு கூட்டுக்கீரைகளாக இவற்றை சமைத்து சாப்பிடும்பொழுது வாயு சம்பந்தப்பட்ட நோய்கள், அதாவது அஜீரண கோளாறு காரணமாக ஏற்பட்ட வாயு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், மூலம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், உஷ்ணத்தின் மூலமாக பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் குணமாயிடும். இந்த மாதிரியான கீரைகளை பறிச்சுக்கிட்டு வந்து நம்ம சாப்பிடும்பொழுது தான் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளையும் வெளியேற்றி அந்த நுண் கிருமிகள்லாம், இன்றைக்கி எவ்வளோ மருந்து கொடுத்தாலும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை போக்குறதுக்குலாம் இன்றைக்கி மருந்தே கிடையாது. ஆனால் இந்த இலையை சார் எடுத்து விளக்கெண்ணெய், அதாவது ஆமணக்கெண்ணெயில் கலந்து உள்ளுக்கும் கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கும்பொழுது அந்த கிருமிகள் எல்லாம் போயிடும். இந்த இலையை சாராக பிழிந்து அவற்றை வந்து இந்த விளக்கெண்ணெயுடன் கலந்து, அல்லைன்னா நெல்லெண்ணெயில் கலந்து, வேப்பெண்ணெய், ஏதாவது ஒரு எண்ணெயில் கலந்து மேலுக்கு பூசும் பொழுது சில பேருக்கு இந்த புண்ணு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரணமாகி அதிலிருந்து புழுக்களே வர ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு புழு வர்ற அளவுக்கு அந்த ஆறாத ரணங்களை கூட ஆற்றக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு. இன்னைக்கு சாதாரணமாக 30 வயசுலேயே நிறைய பேருக்கு சர்க்கரை நோய் வந்துடுது. அந்த சர்க்கரை நோய் வந்த உடனேயே முதல்ல வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா கொப்பளம் வரும். அது உடஞ்சி திரும்ப உடனே அது புண்ணாக மாறி ஆறவே ஆறாது. காலை எடுக்கணும், விரலை எடுக்கணும், கை எடுக்கணும்னு ரொம்ப தொந்தரவு பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை புண்களுக்கு இந்த நாய் வேலை இலையை வேப்பெண்ணெயில் குழைத்து மேலுக்கு பூசுவதன் மூலமாக, வதக்க வேணாம், தைலம் தடவை வேணாம், வேறு எதுவுமே செய்ய வேணாம், அப்படியே அரைச்சி மேலே பூசணுன்னாலே அந்த புழுக்கள் எல்லாமே வெளியில் வந்துடும். திரும்ப கிருமி தொற்றுகள் ஏற்படாது, மீண்டும் அந்த இடத்துல புண்ணு வராது. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த மூலிகை. இந்த நாய் வேலை மூலிகையை பயன்படுத்தி நாய் வேலை நெய் தயாரிக்க போறோம். அது என்னென்ன நோய்களை குணப்படுத்தும், எப்படி செய்யணும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சரிங்க ஐயா. எவ்வளவு அளவு நெய் போடணும் ஐயா? இது வந்து இப்ப நம்ம எடுத்திருக்கிறது வந்து ஒரு 100 கிராம் அளவிற்கு இந்த நெய் எடுத்திருக்கிறோம். இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு நம்ம நாய் வேலை இலை எடுத்துக்கிட்டா போதும். நெய்யோட அதாவது பொதுவாக இந்த பசு நெய்க்குன்னு ஒரு குணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நம்மளுடைய அகத்தையும் சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது, அதாவது ஜீரண உறுப்புகளை எல்லாம் தூண்டக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த நெய்.
அதுபோலவே நம்மளுடைய புற உறுப்புகளையும் ரணங்களையும் ஆற்றக்கூடிய தன்மை அந்த நெய்க்கு இருக்கிறதால இது கூட இந்த நாய் வேலைகளையும் சேரும்பொழுது சிறந்த ஒரு மூலிகை பயனுள்ளதாக இருக்கும். எப்பொழுதுமே இது போல் இந்த தைலங்கள் காய்ச்சும் பொழுது மிதமான சூட்டில் தைலம் காய்ச்சறது ரொம்ப நல்லது. அப்போது சீக்கிரம் அந்த மூலிகையெல்லாம் நமக்கு கருகாமல் இருக்கும். அந்த மூலிகையில் உள்ள ரசாயனங்கள் எல்லாமே நமக்கு அந்த எண்ணெயில் இறங்கிடும். அதுபோல் இந்த நாய் வேலை இலையை அரைத்து நல்லெண்ணெயில் பிசைந்து, அதாவது ஒரு பேஸ்ட் மாதிரி அந்த பசை போல் தயாரித்து நம்மளுடைய வீக்கங்களில் கட்டுவதன் மூலமாக அந்த வீக்கங்கள், கழலை கட்டிகள், அடிபட்டு இரத்தக்கட்டு உள்ள இடங்களில் இதை பூசுவதன் மூலமாக அந்த இரத்தக்கட்டு, வீக்கங்கள் போன்ற நோய்களும் குணமாகும். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கலர் வந்துருச்சு பார்த்தீங்களாம்மா, இப்போ வந்து ஒரு ரெட்டு மாதிரி கலர் வரும். இதே போல் நல்லெண்ணெயில் காய்ச்சி, இந்த இலையை வந்து நல்லெண்ணெயில் காய்ச்சி கூட காதில் ஒரு இரண்டு சொட்டு விடுவதன் மூலமாக அந்த காது சம்பந்தப்பட்ட நோய்களும் தீரும். இப்போ நமக்கு தேவையான நாய் வேலை மூலிகை நெய் தயாரிச்சிட்டோம். நாய் வேலை நெய் தயாரிக்கும் முறை: ஒரு பாத்திரத்தில் பசுநெய் ஊற்றி சூடாக்கி அதில் நாய் வேலை மூலிகையை போட்டு நன்கு காய்ச்சி வடிகட்டினால் நாய் வேலை நெய் தயார். இது ஆறிய பிறகு இந்த நெய்யை நம்மளுடைய சரும நோய்கள், அதாவது படை, சொறி, சிறங்கு, ஆறாத புண்கள் மீது பூசுவதன் மூலமாக அதில் இருக்கக்கூடிய புழுக்கள், நுண் கிருமிகள் எல்லாம் வெளியேறி நல்ல ஒரு அந்த திரும்ப அந்த இடத்துல புண்ணு வராது, சினைக்காது. நிறைய பேருக்கு சினைச்சிக்கிட்டு சீழ்வடைஞ்சிக்கிட்டே இருக்கும், ஜலம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய புண்ணுகளுக்கு இதை தடவி நல்லா பயன்பெறலாம். இன்றைக்கு இந்த நாய் வேலை மூலிகையை பத்தி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. முக்கியமா புண்களுக்கு வந்து நல்ல ஒரு மருந்து அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப நன்றி ஐயா. நன்றிமா. வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆர்கானிக் அறுசுவை நிகழ்ச்சியில ஒரு ஸ்பெஷலான டிஷ் பார்க்க போறோம். வழக்கமா நம்ம மசாலா குழிப்பணியாரம், இல்ல செட்டிநாட் ஸ்டைல் குழிப்பணியாரம், இல்ல இனிப்பு குழிப்பணியாரம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் நம்ம பண்ணி பார்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு அத்தி பழத்தை வச்சு ஒரு சுவையான குழிப்பணியாரம் பண்றது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டிஷ் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா: அத்திப்பழம், கருப்பட்டி, சுக்குத்தூள், வால்நட், நெய், இட்லி மாவு. யூஸ்வலா நம்ம வந்துட்டு இந்த ட்ரை ஃப்ரூட், அதுல இருக்க அந்த அத்திப்பழம் தான் நம்ம சாப்பிட்டுருக்கோம். இந்த அத்திப்பழம் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுனால உங்களுக்கு டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ரொம்ப சுவையான ஒரு ஃப்ரூட் இந்த ஃப்ரூட். வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லைட்டா நம்ம வந்துட்டு ஹீட் பண்ணி வதக்கிட்டோம்னாக்க கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இன்னும் கூட கிடைக்கும். அதோட ஸ்வீட்னஸ் உங்களுக்கு வந்துட்டு இன்னும் கூட ஜாஸ்தி ஆகும். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அத்திப்பழம் வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு தோலோடவே நம்ம வந்துட்டு இதை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைசஸ், மெல்லிசான ஸ்லைசஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம். நெய் கொஞ்சம் சூடாகட்டும், உருகட்டும். இந்த அத்தி பழத்து கூட வந்துட்டு நம்ம கருப்பட்டி, அதாவது கருப்பட்டி வாங்கி நல்லா இடிச்சு அதை பொடியா வச்சுக்கோங்க. ஸ்வீட்னஸ்க்கு இன்னைக்கு நம்ம கருப்பட்டி தான் யூஸ் பண்ண போறோம். அப்புறம் சுக்கு பொடி. சுக்கு பொடி உங்களுக்கு அந்த தேவையான ஒரு காரத்தை கொடுக்கும்.
டைஜஷனுக்கு நம்மளுக்கு ரொம்ப நல்ல விஷயம் சுக்குப்பொடி. இந்த மாதிரி ஸ்வீட்டான கொஞ்சம் ஹெவி, அதாவது நெய், கருப்பட்டி, அப்புறம் இந்த வால்நட், இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியா நம்ம வந்து சாப்பிடும்போது கூடவே சுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல காரம் அந்த ஃபிளேவர் மட்டும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா கிடைக்கிறது இல்ல, உங்களுக்கு டைஜஷனுக்கும் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெய் சூடாயிடுச்சு, இதுல நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க இந்த ஃபிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உடம்பு சரியாம போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வெயிட் தானே கம்மி ஆயிடுது இல்லையா, ஒரு ஒரு ஜாண்டிஸோ இல்ல அந்த மாதிரி ஒரு நோய் வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு வெயிட் தானாவே கம்மி ஆயிடும் டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால. வெயிட் அதுக்கப்புறமா நம்ம நார்மல்சிக்கு வரணும் அப்படின்னா இந்த அத்தி பழம் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா டயட்ல வெயிட் இமீடியட்டா உங்களுக்கு கெயின் ஆகும். பாருங்க இதை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு, இதை இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்ப இந்த நெய்லயே நம்ம வால்நட்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா, அதை நல்லா வந்துட்டு கொஞ்சம் இடிச்சிட்டு நல்லா சின்ன சின்ன பீசஸா போட்டுக்கோங்க. கொஞ்சம் நெய்ல டோஸ்ட் பண்ணும்போது அதோட நட்டினஸ் அண்ட் கிரன்ச்சினஸ் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகும். இந்த நட்ஸ் எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஏற்கனவே அதுல வந்துட்டு ஆயில் இருக்கும், சோ இந்த நெய் கூட ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த வாசனை ஜாஸ்தியா கிடைக்கும். வால்நட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஹேருக்கு ஸ்கின்னுக்கு எல்லாம் ரொம்ப நல்லது, சோ அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்துட்டு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஆட் பண்ணும்போது கூடவே வந்துட்டு ஒரு ரெண்டு வால்நட்ஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. இதை கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபிக்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இதுல மேலாக கொஞ்சமா இந்த பொடி பண்ணி வச்சிருக்க கருப்பட்டி தூள் கொஞ்சம் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா அப்படியே தூவி விட்டீங்கன்னா போதும். இப்போ இந்த மாதிரி குழி பணியாரம் செய்யறதுக்கு பணியார கல் எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம ஒரு இரும்பு அல்லது தண்டவாள கல்லுன்னு சொல்லுவாங்க, அந்த கல்ல யூஸ் பண்ணோம்னா நல்லா கிரன்ச்சியா கிறிஸ்பியா வரும். நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க அதை உள்ள. நம்ம வீட்டில் வந்துட்டு எக்ஸ்ட்ராவா இந்த இட்லி மாவு கண்டிப்பா வச்சிருப்போம், நம்ம இட்லி மாவு தோசை மாவு ரெண்டு மாவு எதுவா இருந்தாலும் ஓகே நம்ம யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே இந்த குழிப்பணியாரத்துல எண்ணெய் கொஞ்சம் விட்டுருக்கோம், சோ கீழே உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஓரளவுக்கு வந்துட்டு கிறிஸ்பியா வரும். இதுலயே நம்ம நெய்யும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சூடாயிடுச்சு, இதுல மாவு கொஞ்சமா விடுங்க. இந்த மாதிரி ஒரு பாதி அளவுக்கு விட்டீங்கன்னா போதும், ஏன்னா நம்ம அதுல அந்த ஃபிக் ஃப்ரூட்டையும் கருப்பட்டி தூளும் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மீதி போடுவோம். இதுல இந்த கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ஃபிக், அதை உள்ள போட்டுக்கலாம். இதுல மேலாக நம்ம இந்த கருப்பட்டி தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுலயே சுக்கு பொடி, சும்மா ஒரு லைட்டா ஒரு ட்ரிசல் மாதிரி ஒரு சிட்டிக. அப்புறம் நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சிருக்க இந்த வால்நட்ஸ் இப்போ
மாவை அதுக்கு மேல கொஞ்சமா ஊத்திடலாம். அது ஃபுல்லா மறையிற அளவுக்கு போட்டுக்கோங்க மாவு. மேலாக கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். சைட்ல எல்லாம் இந்த மாதிரி வெந்த மாதிரி வருது இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்துலயுமே வரணும். ஓரளவுக்கு வெந்த மாதிரி சைட் வந்துச்சுன்னா தான் நம்ம திருப்பி போடும்போது உங்களுக்கு வந்துட்டு உடையாம ஒட்டாம வரும். ஓரளவுக்கு எல்லா சைடும் உங்களுக்கு வந்துட்டு குக் ஆன மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒரு கத்தி வச்சு நம்ம அதை ரிமூவ் பண்ண வருதான்னு சொல்லி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா வெளியில நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு இல்லையா, அதே மாதிரி அந்த பக்கமும் கிறிஸ்பியா இருக்கும், உள்ள மட்டும் நல்லா சாஃப்டா அந்த ஃபிக்கோட நம்ம அந்த கருப்பட்டி போட்டிருக்கறதால சாஃப்டா டெலிஷியஸா இருக்கும். உள்ள ஒரு ரெண்டு பக்கமும் வந்துட்டு ஒரு 2-3 minutes பாருங்க மாவு வெந்துடுச்சு. அத்திப்பழ குழிப்பணியாரம் செய்யும் முறை. ஒரு வாணலியில் சிறிதளவு நெய் விட்டு அது சூடானதும் அதில் நறுக்கிய அத்திப்பழ துண்டுகளை போட்டு வறுத்து எடுத்துக் கொள்ளவும். பின் அதே வாணலியில் வால்நட் போட்டு வறுத்து கொள்ளவும். ஏற்கனவே வறுத்து வைத்துள்ள அத்திப்பழ துண்டுகள் மீது கருப்பட்டி சேர்க்கவும். எண்ணெய் தடவிய குழிப்பணியார சட்டியில் நெய் சேர்த்து குழியின் பாதி அளவிற்கு இட்லி மாவினை ஊற்றி அத்திப்பழ துண்டுகளை வைத்து அதன் மீது கருப்பட்டி தூளை போட்டு வால்நட் வைத்து அதன் மீது இட்லி மாவு ஊற்றி சுற்றிலும் நெய்விடவும். இதனை இரு பக்கமும் நன்கு வேக வைத்து எடுத்தால் அத்திப்பழ குழிப்பணியாரம் தயார். பாத்தீங்கன்னா உள்ள நம்மளுக்கு அந்த ஃபிக் ஃப்ரூட்டோட சேர்ந்து கருப்பட்டியும் நல்லா உருகி இருக்கும். உருகிட்டு உள்ள கொஞ்சம் கொழ கொழன்னு இருக்கிறதால அந்த ஸ்வீட்னஸ் ஃபுல்லா அந்த இடத்துல இருக்கும். அது கூட நம்ம சுக்கு பொடி வேற ஆட் பண்ணிருக்கோம். அந்த பொடி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ் கூட ஒரு காரமும் வரும். எப்படி நம்ம வந்துட்டு பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா அந்த சுருக்குன்னு ஒரு காரம் வரும், அந்த மாதிரி இதுக்கு நீங்க வந்து சைட் டிஷ்ஷே வேண்டாம். இதுவே ஒரு ஸ்நாக் மாதிரி இல்லைனாக்க பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி பண்ணீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில ஒரு ஃப்ரெஷ் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.